வினஸ் கிளாஸ் சிறப்பு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தீர்வு பண்ண வைக்கல நம்ம சயின்ஸ் அதாவது அறிவியல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இதுக்கு நமக்கு கிடைத்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கேள்விகளாக நம்ம தொகுத்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் இலவச மாதிரி எழுதி பார்க்கலாம். குவஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் வந்து நான் சயின்ஸ் மட்டும் தொகுத்து வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு 50 கேள்விகள் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகளை இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்சாதான், ஓ நம்ம ஓ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க, நம்ம இதுக்கு ரிலேட்டடாக படித்தோம்னா நமக்கு வந்து குவஷ்சன் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து குரூப் 4 குரூப் 2 படிக்கிற சயின்ஸ் மாதிரி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சயின்ஸ் மாதிரி நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கின்றதால தான் ஒரு 50 கேள்விகள் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வினிக்ஸ்கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம அறிவியலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி இலவச மாத தேர்வு கொடுத்துருப்பேன். அதில் புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், இன்னர் கொஸ்டின் சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வித் PDF இலவச மாத தேர்வு கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி தான் கேள்விகளே கேட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள் ஓகேவா. ஸோ பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் அதுவும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி, முதல் கேள்வி பார்க்கலாம். குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு சேமித்து வைக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் தசைகள். குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு சேமித்து வைக்கும் இடம் எது? கல்லீரல் மற்றும் தசைகள். அவசர கால ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. கண்டிப்பாக இதில் ஒரு ஈஸியான கேள்வி தான். அட்ரினல், அட்ரினல் என்பது பார்த்திங்கன்னா அவசர கால ஹார்மோன், பயம் பதட்டம் கோபம் இந்த மாதிரி டைத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அட்ரினல் ஹார்மோன். ஸோ அவசர கால ஹார்மோன் நம்ம சொல்லுவோம். வானம் நீல நிறத்தில் இருக்க காரணம் என்ன, அல்லது தோன்ற காரணம் என்ன அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஒளி சிதறல், ஒளி சிதறல் தான் பார்த்திங்கன்னா வானம் வந்து நீல நிறமாக இருக்குது, அதேமாதிரி கடல் வந்து நீல நிறமாக இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா இந்த ஒளி சிதறல். ஆகாய விமானங்களில் வேகத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஸ்பீடா மீட்டர் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது, மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது அப்படின்றாங்க. 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நீர் உள்ளது. குளோனிங் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6வது பாருங்கள், அதாவது ஒரே மரபுடைய ஒரு தொகுப்பு செல் தான் பார்த்தீங்கன்னா குளோனிங் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஒளியாண்டு என்பது என்னன்றாங்க, அப்படின்னா ஒளியாண்டுனா என்னென்னா 7வது பாருங்கள், ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவு, அதாவது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு வருடம் கடக்கும் அந்த தொலைவை தான் நம்ம ஓர் ஒளியாண்டு என்கிறோம் அப்படின்றதான் ஒரு டெஃபினேஷன் மாதிரிலாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஒளி ஒரு வினாடியில் செல்லும் தூரம் எவ்வளவோ அப்படின்றாங்க. 8வதுங்க பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3×10⁸ மீட்டர் பர் நொடி அப்படின்ற மாதிரியும் சில அதில் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 3×, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்களேன், 2, 9, 9, 7, 9, 2, 4, 5 மீட்டர். ஸோ இவ்வளோ மீட்டர் ஒரு நொடிக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை மீட்டர் வந்து ஒளி வந்து பயணம் செய்கின்றாங்க. இது வந்து மீட்டர் இருக்கிறதுனால நம்ம கிலோமீட்டரில் வந்து இவங்க கிலோமீட்டரில் தானே ஆன்சர் கொடுத்துருங்க. அப்போ கிலோமீட்டர்னா 1000 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல புள்ளி வந்துடும், இந்த இடத்துல புள்ளி வருமா. ஸோ அப்போ எவ்வளோங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, 1,000. அப்போ 299,792 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒளி போகும், 299,000. ஸோ 299,000 அந்த 792 தான் ஒரு சராசரியாக ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், 299,000 வந்துச்சா அப்போ வந்து நம்ம 3 லட்சம்னு சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ போகும், அதேமாதிரி நம்ம சவுண்டு வெளிச்சம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதோட திசைவேகம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் ரைட்டா. சரி, நிலநடுக்கத்தை கண்டறியும் அளவுகோல் எது அப்படின்றாங்க. ஸோ பூமி அதிர்வு இல்லையா, இந்த அளக்கிறது நம்ம எதுனா ரிக்டர் அளவுகோல் தான் யூஸ் பண்ணுறோம், ரிக்டர் என்பதே சரி. உலகின் மிகப்பெரிய பறவை எது அப்படின்றாங்க. உலகின் மிகப்பெரிய பறவை பாருங்கள், 10 வந்து நெருப்புக்கோழி, நெருப்புக்கோழி. ஏடிஎஸ் கொசு மூலம் பரவும் நோய் எது அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா, மலேரியா என்பது இதுக்கு சரி. மின்சாரத்தை கடத்தாத பொருள் எது அப்படின்றாங்க. மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருள் அப்படின்னா பீங்கான். நன்கு மின்சாரத்தை கடத்தும் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வெள்ளின்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வெள்ளி சொன்னோம். மோஸ்ட்லி தாமிரம் இதெல்லாம் வந்து கடத்தும், ஆனால் வந்து நெற்கடத்தி அப்படின்னு சொன்னால் தாமிரத்தை விட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளி என்பது நல்லா கடத்தும் ரைட்டா.
சரி, மனித உடலில் தோன்றும் முதல் உள்ளுறுப்பு எது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கருவாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு தோன்றக்கூடிய அந்த உள்ளுறுப்பு எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இதயம் தான். ஸோ இதயம் தான் ஃபஸ்ட்டு வந்து தோன்றும். அசை போடாத விலங்கு எதுன்றாங்க, 14th வந்து பாருங்கள், இது வந்து குதிரை, ஆடு மாடு எருமை எல்லாமே வந்து அசை போடும் சாப்பிட்டதுக்கப்புறம். உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எதுனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மண்புழு. மண்புழு என்பது இதுக்கு வந்து சரி. காசு நோய் எந்த உறுப்பு சம்மந்தப்பட்டது, டிபி, இந்த வந்து இருமுவாங்க இல்லையா நிறைய, சளி, இந்த ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை, காசு நோய் என்ன டிபின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எதை பாதிக்கிறனா நம்ம நுரையீரலை தான் பாதிக்கும், அதனால தான் அவங்க இருமல் சளியெல்லாம் அதிகமாக வருது அவங்களுக்கு. மனிதனின் கருவூறும் காலம் எவ்வளவுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 280 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 28 நாள், ஒரு சுழற்சி என்பது 28 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பூமி நிலாவை சுற்றி வர கூட 28 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ எப்படிலாம் வச்சுக்கோங்க, நீங்கள் நிலாவை சுற்றுதுன்னு வச்சாலும் சரி, இல்லை பிப்ரவரி 28 வச்சாலும் சரி, இதுலேருந்து 10 மாதம் கணக்கு பண்ணணும். ஸோ அப்போ 28 பிப்ரவரி 28 10 மாதம் நம்ம சொல்லணும், 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ, 280 வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ 280 நாட்கள் கருவூரில் வந்து பிறக்கும் குழந்தை அந்த அந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 280 நாட்கள் இருக்கும், ரைட்டா? சரி, பாதரசம் என்பது அப்படின்னு கொடுத்து டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இது வந்து கண்ணாடியில் ஒட்டாது. பாதரசம் என்பது கண்ணாடியில் ஒட்டாது. வானொலியை கண்டுபிடித்தவர், 19 பாருங்க, வானொலியை கண்டுபிடித்தவர் அப்படின்றாங்க, இது வந்து மார்க்கோனி. மார்க்கோனி என்பது சரி. சர் சி வி ராமனுக்கு நோபல் பரிசு எந்த துறையில் வழங்கப்பட்டதுன்னா அது இயற்பியல் துறையில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒளி சிதறல் வருது இல்லையா, கடல் நீளமாக நிறமாக்கிறதுக்கு, வான நீள நிறமாக்கிறதுக்குலாம் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ண அந்த ஒளி சிதறலை பற்றி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு, அது வந்து இயற்பியல். ஸோ இயற்பியலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எதுன்றாங்க, அது வந்து பாக்டீரியா என்பது இதுக்கு வந்து சரி. மருத்துவ குணமுடைய தாவரம் எது அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து துளசி. இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா துளசி என்பதே சரி. மனிதனுக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன அப்படின்றாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி நமக்கு வந்து ரெண்டு சிறுநீரகங்கள் வந்து இருக்குது. மேலே எறியப்பட்ட பொருள் வந்து கீழ் நோக்கி விழுவதற்கான காரணம் என்னன்றாங்க, நமக்கு தான் தெரியும் புவியீர்ப்பு, புவியீர்ப்பு முடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 9.8 சம்திங் வரும். ஸோ அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை தான், நம்ம மேலே எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அது பூமிக்கே வந்துடுது இல்லையா, 9.8 புவியீர்ப்பு விசை. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு, மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா எது வந்து மக்காதுன்னா பிளாஸ்டிக் வந்து மக்காது, அதனால தான் அதை தடை பண்ணுறாங்க. விறகு, காகிதம், புல் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர்ன்றாங்க. மண்புழு வச்சு உரம் தயாரிக்கிறாங்களே விவசாயத்துக்கு, அந்த இதுக்கு பேர் என்னென்னா வெர்மி உரம்னு சொல்லுவாங்க, வெர்மி உரம். வாகனத்தில் இருந்து வரும் புகையில் உள்ளது என்னன்றாங்க, வாகனத்தில் நம்ம பைக்கு, லாரி, பஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன புகை வருதுன்னா அதுக்கு பேர் வந்து கார்பன் மொனாக்சைடு, கார்பன் மொனாக்சைடு. சின்னம்மை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, 28 பாருங்கள், 28 பார்த்திங்க அப்படின்னா அந்த வாரிசெல்லா ஜோஸ்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து காரணம். அடுத்தது பந்து முனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது அப்படின்றாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவோம், அதாவது புறப்பரப்பின் இழுவிசை, பரப்பு இழுவிசை அல்லது புறப்பரப்பின் இழுவிசை தான் வந்து அந்த தத்துவத்தில் தான் செயல்படுது. எந்த தாது பூல்ஸ் கோல்ட் என்ன அழைக்கப்படுகிறதுன்றாங்க, 30 வந்து பாருங்கள், அது வந்து பைரட். ஸோ கெமிஸ்ட்ரியும் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸும் கேட்டிருக்காங்க, பயாலஜியில் கொஞ்சம் கூடுதலாகவே கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். மக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படும் பொருள் என்னன்றாங்க, இந்த சோளமாவு, சோளமாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இந்த டீ கப்பு இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க, அது மக்கக்கூடிய பொருள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மக்கக்கூடிய பிளாஸ்டிக்னு நம்ம சொல்லுவோம், சோளமாவிலேருந்து தயாரிக்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்பட போபால் விசவாயு சம்பந்தத்தில் கீழ்கண்ட எந்த வாயு கசிவானது அப்படின்னு சொல்கிறாங்க, 32 பார்த்தீங்கன்னா அது மெத்தில் ஐசோனைடு அப்படின்றதான் வந்து சரி. தீயணைப்பானுகளில் பயன்படுத்தப்படும் வாயு எதுன்றாங்க, தீயணைப்பானுகளில் பார்த்தீங்கன்னா 33 வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் நல்லா எரியும், கார்பன் டை ஆக்சைடு எரியாது. ஸோ அந்த தீயணைப்பானுகளில் பயன்படக்கூடியதுனா கார்பன் டை ஆக்சைடு. தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது, அல்லது பாலில் உள்ள அமிலம் எது, இந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா இப்போ லாக்டிக் அமிலம்னு சொல்லுவோம், அது லாக்டிக் அமிலம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, லாக்டிக் அமிலம் அல்லது லாக்டிக் அமிலம் ரெண்டும் ஒன்று தான். மின்சார பல்பில், அதாவது மின் பல்பு இருக்கு இல்லையா, இதில் வந்து நிரப்பக்கூடிய வாயு எதுன்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், நைட்ரஜன் அப்படின்றதான் சரி.
இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சாம்பல் புரட்சி, தங்க புரட்சி, இது மாதிரி நிறைய புரட்சிகள் வந்து இருக்கும் சயின்ஸில். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நான் சொன்னால் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் படிங்க. நான் வந்து முக்கியமான கேள்வி தான் கொடுத்துருப்பேன். முக்கியமாக இதெல்லாம் 9th 10th இருக்கும். இதெல்லாம் 8th 9th 10th இந்த மாதிரி இந்த புரட்சிகள்லாம் தனியாகவே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சில் ஆரஞ்சு பழத்தில் என்ன அமிலம் இருக்குது, திராட்சை பழத்தில் என்ன அமிலம் இருக்குது, எறும்போட கொடுக்கில் என்ன அமிலம் இருக்குது, தயிரில் என்ன அமிலம் இருக்குது, ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துருப்பேன். நீங்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இலவச மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ரைட்டா, அதை பாருங்கள், செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது விவசாய புரட்சி. விவசாய புரட்சி தான் நம்ம சொல்கிறோம். காளான்களில் கீழ்கண்ட எது இல்லை அப்படின்றாங்க. இது வந்து குளோரோபெல் அப்படின்னு சொல்லுவோம். அதுனால பசுமை நிறத்துக்கான காரணம் தான் இந்த குளோரோபெல்ன்றது. அது வந்து காளான்ல கிடையாது, அதனால தான் அது வெள்ளையாக இருக்குது. ரைட்டா, ஸோ அதனால் வந்து குளோரோபெல் என்பது சரி. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? 38 பாருங்கள், இது இந்த மாதிரி பனை மரம். ஸோ தமிழ்நாட்டுக்கு மாநில மரம் எது, மாநில பூ எது, மாநில பறவை எது, மாநில விலங்கு எது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் சயின்ஸில் இருக்குது, நீங்கள் பாருங்கள், நம்ம கொடுத்துருப்போம். ரைட்டா, ஸோ பனை மரம் என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது பொறுத்துக, மதுரை, சேலம், பண்ருட்டி, தஞ்சாவூர், தேனி ரக இதெல்லாம் வந்து எந்தெந்த இந்த நகரம்லாம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்தணும். 39 பாருங்கள், 3-5-4-2-1 அப்படின்னு சொல்லி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்றது மதுரை மல்லிக்கு ஃபேமஸ்ஸு, சேலம் மாம்பழம்னு சொல்லுவோம், ஸோ சேலம் மாம்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு, பண்ருட்டின்றது பலாப்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு, தஞ்சாவூர் நெல் களஞ்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, நெல்லுக்கு ஃபேமஸ்ஸு, தேனி என்பது வந்து திராட்சைக்கு ஃபேமஸ். ரைட்டா, ஸோ 3-5-4-2-1 அப்படின்னு சொல்லி வரணும். பின்வருணவற்றில் வாசனை பயிர் எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு. நமக்கு வந்து மல்லிகை பூ மாதிரி வரும், பட் அது வந்து வந்து வாசனை பயிர்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு ஜிகே க்வெஸ்சன். எப்படி கேட்டிருப்பாங்கன்னா வாசனை பயிர்களில் ராஜா அப்படின்னு சொன்னாலே அது மிளகு தான். வாசனை பயிர்களில் ராஜா என்று அழைக்கப்படுவது எது? மிளகு. அதேமாதிரி ராணி என்று அழைக்கப்படுவது எதுன்னா அது ஏலக்காய். ரைட்டா, ஸோ அதனால தான் வந்து வாசனை பயிரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா மிளகு கூண்டு. ஸோ வாசனை பயிர்களின் ராஜா மிளகு, ராணி வந்து ஏலக்காய். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா வாசனை பயிர் என்பது மிளகு தான் சரியாக வரும். நிறைய பேர் மல்லிகைன்ற மாதிரி நமக்கு தோணும், பட் அது வந்து இல்லை. ரைட்டா, தமிழகத்தின் மாநில மலர் எது அப்படின்றாங்க. 41 பாருங்கள், செங்காந்தல் மலர், செங்காந்த மலர். ரைட்டா, ஸோ பறவை கேட்டாங்கன்னா மரகதப்புறா, விலங்கு கேட்டாங்கன்னா வரையாடு. ரைட்டா, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவது எதுன்றாங்க. அது கொய்யாப்பழத்தை தான் நம்ம ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்கிறோம். 1 ஏக்கர் பரப்பளவு என்பது டேஸ் சென்ட்டுகள் உள்ளதுன்றாங்க. 1 ஏக்கர்னா 100 சென்ட், 100 சென்ட் அப்படின்னு வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்ட் என்பது சரி. பயிர் சாகுபடிக்கு உகந்த மண் எதுன்றாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மண்ணிலே வந்து ஒரு நல்ல மண் அப்படின்னு சொன்னால் வண்டல் மண் சொல்லலாம். ஸோ வண்டல் மண் என்பதே இதுக்கு வந்து சரி. அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பொருள் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் இருக்குல்ல, நம்ம சுடு தண்ணி போடும்ல ஹீட்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மின்சாரத்தை வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ரைட்டா, ஸோ ஹீட்டர் என்பது சரி. வெப்பத்தை அளக்கும் கருவி எதுன்றாங்க. தெர்மோமீட்டர் என்பது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் வந்து வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி. உலகின் மிகச்சிறிய பறவை எதுன்றாங்க. அது வந்து ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹம்மிங் பறவை என்பதே உலகின் மிகச்சிறிய ஒரு பறவைன்னு சொல்லலாம். உடல் வளர்ச்சிக்கான உணவு எது அப்படின்றாங்க. 48 வந்து பாருங்கள். ஸோ 48 உடல் வளர்ச்சிக்கு தேவையான வந்து புரோட்டீன். புரோட்டீன் அந்த உடல் வளர்ச்சிக்கான உணவு. உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவு எதுன்றாங்க. இது வந்து கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சக்தி கொடுக்கும். வளர்ச்சிக்கு வந்து புரோட்டீன் தேவை. ரைட்டா, ஸோ 50வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ரைட்டா, ஸோ உணவு பொருளில் கலப்படம் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அது எப்படிலாம் வந்து கலப்படம் வந்து செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்தணும். ஸோ 50 பார்த்தா 3-2-4-1 வருது. 3-2-4-1 கடைசி ஆப்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா மிளகில் வந்து பப்பாளி விதை வந்து கலந்துருவாங்க. ஏன்னா பப்பாளி விதை காஞ்சி போச்சுன்னா மிளகு மாதிரியே இருக்கும், கருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது வந்து கலப்படம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. வெண்ணெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது வனஸ்பதி வந்து கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மிளகாய் தூளில் வந்து செவப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் செங்கல் பொடி வந்து
கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாலில் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் சொல்லக்கூடிய அந்த சோப்பு பொடியை வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த 50 கேள்வியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓ இந்த மாதிரி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் சயின்ஸில் கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னா ஓகே நம்ம படிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6வது முதல் 10வது வரைக்கும் இலவசமாக தருவோம் நம்ம சயின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் படிங்க. ஃபிசிக்ஸும் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, பயாலஜி கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் எப்படி கேட்டிருக்காங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த 50 பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்க நம்புறோம். ஸோ வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த குவஷ்சன் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா. சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாம். இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி தான். சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்ன? சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்ன? ஆப்ஷன் இதிலே இருக்குது. சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், சோடியம் குளோரைடு, அயோடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.